அரிசி காமன் குக்கிங் சேனல் ஸ்ட்ரீட் ஸ்டைல் எக் நூடுல்ஸ் தாங்க செய்ய போகிறேன். நம்ம வீட்லேயே அதே டேஸ்டில் பர்ஃபெக்டாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோதுமை மாவு நூடுல்ஸ் தாங்க எடுத்துருக்கேன். இப்போ நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த தண்ணியில் சேர்த்து நூடுல்ஸ் வேகிறதுக்காக ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். காய் வந்து ஒரு குடமிளகாய், ஒரு 200 கிராம் முட்டைக்கோஸ் எடுத்துருக்கேன். நூடுல்ஸும் வெந்துடுச்சு. இப்போ இதை தண்ணியில் வடிகட்டி எடுத்துக்கலாம். தண்ணியில் வடிகட்டின பிறகு பச்சை தண்ணி சேர்த்து வடிகட்டின பிறகு ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ காயெல்லாம் கட் பண்ணியாச்சு. வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். முட்டைக்கோஸ் வந்து இந்த மாதிரி மெலிசாக நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ நூடுல்ஸை தாளிச்சிடலாம். இப்போ நான்ஸ்டிக் கடாயில் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்சு வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்து ஜஸ்ட்டு 1 நிமிஷம் மட்டும் வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப வணங்க தேவையில்லை வெங்காயம், போதும் இந்தளவுக்கு வணங்கினா போதும். இப்போது 3 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ அந்த 3 முட்டையும் உடச்சி சேர்த்துடலாம். இப்போ நம்ம செய்கிற நூடுல்ஸ் வந்து 3 பேர் சாப்பிட்றதுனால நான் 3 முட்டை சேர்த்துருக்கேன். நீங்கள் செய்கிற நூடுல்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முட்டை சேர்த்துக்குங்க. இப்போ முட்டையும் நல்லா பதங்கிடுச்சு. இப்போ தனி மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ அதையும் சேர்த்து 1 நிமிஷம் வணக்கின பிறகு நம்ம முட்டைக்கு எல்லாம் சேர்த்து 1/2 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கேன் முட்டைக்கோஸை சேர்த்துடலாம். முட்டைக்கோஸ் சேர்த்து ரொம்ப வணக்க தேவையில்லை. ஹை ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் மட்டும் வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப வணக்கிங்கன்னா நம்மளுக்கு சாப்பிட்டுக்கலாம் ஒரு கிரன்ச்சினஸ் கிடைக்காது. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துருக்க குடமிளகாவும் சேர்த்து 1 நிமிஷம் மட்டும் வதக்கி எடுத்துக்கலாம். இதையும் ரொம்ப நேரம் வணக்க தேவையில்லை. இப்போது நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். பாருங்கள் பேக்கெட்டில் இருக்கும் நூடுல்ஸ் மசாலாவும் நீங்கள் தனியாகவே கிடைக்கும். இப்போ அதை தான் சேர்த்துறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நான். காரம் வந்து கம்மியாகவே சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தமாதிரி சேர்த்துக்குங்க. இப்போ வந்து சாட் மசாலா வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சாட் மசாலா கம்மியாகவே சேர்த்துக்குங்க. அவ்வளோதான். இதையும் நல்லா இந்த மசாலாவில் நல்லா ஒரு பச்சை வாசனை போன பிறகு இப்போது சோயா சாஸ் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். ரெட் சில்லி சாஸ் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து 1/2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது இந்த டைமில் நீங்கள் 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துங்க. எங்களுக்கு காரம் கம்மியாக வேணுன்றதுனால நான் சேர்த்தலை. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நூடுல்ஸ் சேர்த்துடலாம். நூடுல்ஸ் பாருங்கள் ஒன்றுடனும் ஒட்டாமல் இருந்தால் தான் நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், மிக்ஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போது நூடுல்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கடைங்களை வாங்கி சாப்பிட்ருப்பீங்க, அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்லேயே அழகாக ரெடி பண்ணிக்கலாம். இப்போது மிக்ஸ் பண்ணி எடுத்த நூடுல்ஸில் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க ஸ்ட்ரீட் ஸ்டைல் சண்டே ஸ்பெஷலான எக் நூடுல்ஸ். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.